தமிழகம் முழுவதும் நூற்றி எண்பது கோடி ரூபாய் மதிப்பில் எழுநூற்றி எட்டு இடங்களில் நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் அமைக்கப்படும் என்று மாநில மருத்துவ மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சேலம் மாவட்டம் அஸ்தம்பட்டியில் தடுப்பூசி முகாமை இன்று அவர் தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் ஒன்றரை கோடி பேருக்கு முதல் தவணை தடுப்பூசியும் ஐம்பது லட்சம் பேருக்கு இரண்டாம் தவணை தடுப்பூசியும் செலுத்த வேண்டியுள்ளதாக தெரிவித்தார் இதற்காக மாநிலம் முழுவதும் இன்று ஒரு லட்சம் இடங்களில் தடுப்பூசி முகாம்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் அகில இந்திய அளவில் ஒரு லட்சம் இடங்களில் தடுப்பூசி முகாம்கள் நடத்துவது இதுவே முதன்முறை என்று குறிப்பிட்ட அவர் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்களை முகாம்களுக்கு அழைத்து வரும் பணியை சுகாதாரத்துறை அதிகாரிகள் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார் மாநிலம் முழுவதும் இருபத்தொரு மாநகராட்சிகள் அறுபத்து மூன்று நகராட்சிகளில் எழுநூற்றி எட்டு நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் நூற்றி எண்பது கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட இருப்பதாகவும் அமைச்சர் அப்போது குறிப்பிட்டார் கேரள மாநிலத்தில் ஏற்பட்டுள்ள ஷவர்மாம் பாதிப்புகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கெட்டுப்போன உணவுப் பொருட்கள் விற்கப்படாமல் இருக்க அனைத்து நடவடிக்கைகளும் உரிய முறையில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறினார்